ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் கிரக பார்வையை பற்றி கூற உள்ளேன் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது குருவின் பார்வையும் குருவின் பார்வையின் சிறப்புகளை பற்றி பேசினேன் இன்று உங்களிடம் பாசுகின்ற பொழுது இன்றைய ஜோதிட தகவலில் உங்களிடம் பார்த்தீங்கன்னா சனி பார்வையை பற்றி பேச உள்ளேன் சனி பார்வை அதாவது நவ கிரகங்கள்லேயே சனியுடைய பார்வை தான் ஒரு கொடிய பார்வையாகும் சனி பார்த்தா நல்லதில்லை தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் சனி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் எந்த வீட்டில் இருக்காரோ தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணு ஏழு பத்தை பார்க்கும் சனி ஒரு ஜாதகத்துல எந்த வீட்டில் இருந்தாலும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் பத்தாவது வீட்டையும் பார்ப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது சனியுடைய பார்வை உங்களுக்கு லக்கணத்துக்கு இருந்தா லக்கணத்தை சனி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதாவது ஒரு குறை இருக்கவங்க உடல்ல ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருக்கிறது எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம் எல்லாத்திலையும் ஒரு டல்லா இருக்கிறது எல்லாத்திலையும் ஒரு மந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் சனி பார்வை ஒருத்தருக்கு ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தால் குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தால் குடும்பத்துல ஒற்றுமை பாதிக்கும் பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் பண வரவில் ஒரு சில தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும் பண வரவுகள் மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் தடையாயிடும் கடைசி நேரத்தில் செலவுகள் அதிகமாகிடும் சனிப்பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சனிப்பார்வை மூன்றாம் வீட்டுக்கு இருந்தால் ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற போது அது தாமதமாகிறது தடையாகிறது தடங்கள் ஒரு நிலையிலாம் கூட உண்டாகும் பொதுவாக வந்து ஒரு முயற்சிகளில் தேவையில்லாத தடங்கள் இருக்கும் உடன்பிறந்த விடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சனி பார்வை நான்காம் வீட்டுக்கு இருந்தால் நான்காம் வீடு என்பது சுக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இருக்கிறது அனுபவிக்க தடை தேவையில்லாத அலைச்சல்கள் சொத்துகள் அமைதல தாமதமான நிலையெல்லாம் உண்டாகும் அடுத்து நான்காம் வீட்டை சனி பார்க்கின்ற போது அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் உண்டாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாமதங்கள் தடைகள் ஒரு தாமதமாக படிப்பை முடிக்கிறது தேவையில்லாத இடையூறு தான் ஏற்படும் சனிப்பார்வை அஞ்சாம் வீட்டுக்கு இருந்தால் பூர்வ புண்ணிய வகையில் அனுகூலங்கள் அடைவதில் ஒரு தேவையில்லாத தடங்கல்கள் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடையூறுகள் குழந்தை பிறக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தா அமைப்பாக இருக்கும் சனிப்பார்வை ஆறாம் வீட்டுக்கு இருந்தால் அவங்களுக்கு எதிர்ப்பை சமாளிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அவங்களுடைய அட்ரஸை கூட பப்ளிக்காக நம்ம கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் ஒரு ஜாதத்தில் சனி பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருந்தால் திருமணம் தாமதமாகக்கூடிய அமைப்புகள் தடையாகக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவியிடையே ஒரு சரியான ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையிலாம் கூட உண்டாகும் எந்த ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டை சனி பார்க்குதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஒரு பிடிமானம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருந்தால் கூட்டு குடும்ப வாழ்க்கை சாரி வந்து கூட்டு தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது கூட்டு தொழில் மூலமாக அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது சனி பார்வை ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டாம் வீட்டுக்கு இருக்கிறது மற்ற ஸ்தானத்தை சனி பார்க்கறது தப்பு ஆனால் சனி பார்வை எட்டாம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது சனிப்பார்வை எட்டாம் வீட்டுக்கு இருந்தால் நல்ல நீண்ட ஆயுள் உண்டாகும் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் ஏன் அந்த விஷயம்னா எட்டாம் வீடு என்பது சனியுடைய காரகத்துவம் கொண்ட வீடாகும் அதாவது ஆயுள் ஸ்தானமாகும் ஆகும் ஆயுள் காரகன் சனியே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனா நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அடுத்து ஒன்பத சனி பார்த்தால் அப்பாவுக்கு பிரச்சனை ஒரு பொருளாதிரியாக ஒரு தேக்கனமான நிலையானது உண்டாகும் ஒரு ஜாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் வீட்டை சனி பார்க்கறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது தொழில் ஸ்தானத்தை பார்த்தா பத்த சனி பார்த்தா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் உழைப்புக்கான பலன் கிடைக்காது இவங்க உழைப்பாங்க வேற ஏதாவது வந்து அதனுடைய பலனை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும் கடின உழைப்புக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்க உழைக்க அதனை அதனுடைய பலன் பலன் அடைகிறது வேற ஏதாவது ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகிடும் சனி பார்வை பதினொன்னாம் வீட்டுக்கு இருந்தால் அடைய வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் தாமதமாகறது தடையாகிறது அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூத்த உடன்பிறப்பு வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாகும் சனிப்பார்வை பன்னெண்டாம் வீட்டுக்கு இருந்தால் ஏற்படக்கூடிய செலவுகள் அனாவசிய செலவாக இருக்கிறது தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும் அதுபோல சனி பார்வை ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு இருந்தால் அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அது போல செவ்வாய்க்கு வந்து சனி பார்வை இருந்தால் வாகனங்கள்ல செல்கின்ற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கூட பிறந்தவங்ககிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சனிப்பார்வை சந்தனுக்கு இருந்தால் காரிய தாமதங்கள் எந்த ஒரு காரியமே தாமதமாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும் சனிப்பார்வை புதனுக்கு இருந்தால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதமான நிலைகள் தடைகள்லாம் உண்டாகும் சனி குருவுக்கு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் சனிப்பார்வை சுக்கரனுக்கு இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண வாழ்க்கை அமைதல் சொல்ல தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத தாமதமான நிலைகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சொத்து சுகங்கள்லாம் அமைதல் கொஞ்சம் தாமதமான நிலையெல்லாம் உண்டாகும் சனி பார்வை ராகுக்கு எதுக்கு இருந்தால் ஒரு தேவையில்லாத நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையிலாம் கூட உண்டாகும் சனி பார்வை என்பது ஒரு பெரிய விசேஷம் சொல்ல முடியாது சனி எந்த ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாக இருக்கிறாரோ ராசியாதிபதியா இருக்காரோ அப்படிப்பட்டவங்களுக்கு சனி பார்வை வந்து பெருசா பாதிக்கிறது இல்லை நேர்களே இதுவரை சனி பார்வை பற்றியும் அடுத்து வந்து இன்றைய ராசிபலன் பற்றியும் பேசினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்